வளர்ச்சி பெற ஆட்சி செய்ய போறாரு. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு. தமிழகம் வளர்ச்சி பெற ஆட்சி செய்ய போறாரு. வருக வருக தளபதி, வருக வருக, வருக வருக தளபதி, வருக வருக. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு. தமிழகம் வளர்ச்சி பெற ஆட்சி செய்ய போறாரு. என்னடா லியோனி வந்தோன்ன பாட்டு பாடி ஆரம்பிக்கிறாரேன்னு யோசிக்கிறீங்களா? நான் வர்றதுக்கு முன்னாடி பாட்டு கச்சேரி நடந்துச்சு. அதனுடைய விளைவு தான் அது. காரணம், நான் ஒரு மேடை பேச்சாளராக ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மேடை பாடகர். அதனால் அவங்க பாட்டு பாட பாட எனக்கு நான் மேடையில் பாடின அந்த அனுபவங்கள் எனக்கு அப்படியே பின்னாடி ஓடுச்சு. அதில் அன்னை மாச அண்ணன் மேலே ஒரு பாட்டை வந்து மெட்டு போட்டு பாடினாங்க. என்னுடைய அருமை சகோதரர் சொர்க்கோ அவர்களுடைய சொல்லில் வந்த பாட்டு அது. அந்த பாட்டை நான் மேடையில் பாடினேன்னா அப்படி கைதட்டு கிடைக்கும். வண்ணக்கிளிங்கிற படத்தில் எஸ் சி கிருஷ்ணன் ஒரு பாடகர் பாடின பாட்டு அது. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக அரும்பெடுத்து முழுநீல சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா, எத்தாக பேசி மனச தொட்டானா அப்படின்னு பாடுவான். அன்னைக்கு நான் பாடும்பொழுது மேடையில் அப்படி ஒரு கைதட்டு. இந்த குரல் மட்டும் இல்லை, தமிழ் திரைப்பட பாடல்களில் எந்தெந்த குரல்னால் ரொம்ப ரேராக இருக்கோ அந்த குரல்லாம் என்னைய பாட விட்டுருவாங்க. யாராலையும் பாட முடியாத குரலை லியோனிட்ட கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நான் பாடின பாட்டு நிறைய. ஆனந்தத்தன் காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை ஊஞ்சலிலே. ஆனந்தத்தன் காற்று தாளாட்டுதே அப்படின்னு பாடி இந்த பாடல்களெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு நல்ல குரலை கேட்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு பரவசம். என் தம்பி வேல்முருகன், மாலதி, செந்தில் அவங்கெல்லாம் பாட பாட சின்ன பொண்ணு அவங்கெல்லாம் பாடும்பொழுது அந்த குரலை கேட்டு ஒரு பரவசம் வந்தது. அது மாதிரி தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு குரலை கேட்டு தமிழ் சமுதாயமே பரவசப்பட்ட குரல் எது என்று சொன்னால், அந்த ஒரு வார்த்தைக்காக கோடிக்கணக்கான பேர் உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டிய குரல் அது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். என்ன குரல் பாருங்க! இப்படி ஒரு கம்பீரமான குரல் எந்த அரசியல் தலைவருக்காவது அமைஞ்சிருக்குமா? பேரறிஞர் அண்ணாவின் குரலை டிக்கெட் போட்டு மக்கள் கேட்டாங்க. காசு கொடுத்து டிக்கெட் போட்டு ஒருத்தருடைய பேச்சாளரை தமிழ் சமுதாயம் கேட்டுச்சுன்னா அதில் முதல் வெற்றி பெற்ற பேச்சாளர் இந்த திரிமு கழகத்தை கொட்டும் மலையில் துவங்கிய பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. அண்ணா பேச்சு பார்த்தீங்கன்னா, ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஜாவை வேண்டும். இன்றில் சித்தரையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோசம் செய்வதற்கு உடந்தே ஆகிவிடுவோம். பட்டு பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியர். அப்படி இருக்கு அண்ணாவோட குரல். இன்னைக்கு ஒரு குரலை கேட்டு தமிழகமே பரவசப்படுது. அது எந்த குரல் தெரியுமா? நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னா, தலைவா வந்துட்டோம், தலைவா ஓட்டு போட அப்படின்னு அந்த குரலை கேட்டு பரவசம் அடைகிற குரல். ஆனா இன்னொரு குரல் இப்ப அனாதையா கத்திக்கிட்டு இருக்கு. அம்புட்டும் பொய், ஈடுபாடு இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு செயல் எப்பொழுதுமே
அந்த செயல் நமக்கு தோல்வியை தான் தரும். இன்னைக்கு அருமையான எங்க அண்ணனை அறிமுகம் செய்து அவரை அறிமுகப்படுத்துறதா, இது என்னடா இமயமலை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியதை போலதான் மாசு அண்ணனை இந்த தமிழகத்திற்கு அறிமுகம் செய்வது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை தெற்கு மாவட்டம் சைதை கிழக்கு பகுதியின் சார்பாக இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம், இதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கோட்டூர் கோ சண்முகம். முன்னிலை வைத்து நமக்கு முன்னால் உரையாற்றிய அருமை சகோதரர் ரா துரைராஜ், சைதை மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி, வரவேற்புரை ஆற்றிய ஆர் ராஜ்குமார் மற்றும் கா மணி மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஒருத்தர் நீண்ட தூரம் தாண்டனோ அல்லது நீண்ட உயரத்தை தாண்டனோ அப்படின்னு சொன்னா, நீண்ட தூரம் ஓடி வந்தவன் எவனோ அவனால் தான் அதிக நீளத்தை தாண்ட முடியும், அதிக உயரத்தை தாண்ட முடியும். அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் உடலை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக 105 மாரத்தான் போட்டிகளிலே பங்கேற்று, நீண்ட ஓட்டங்களிலே பங்கேற்று ஒரு மாபெரும் கின்னஸ் சாதனை படைத்த ஒரு சாதனையாளர் தான் எங்களுடைய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். இந்த ஒரு சாதனை மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் அந்த 100 உயரத்தில் கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா, திமுக கொடி. உலக சமுதாயமே அண்ணா சாலையில் போகும்போது அந்த கொடியை பார்த்து பிரமிச்சு போறாங்க. அந்த சாதனையை படைத்த சாதனையாளர் என்னுடைய அருமை அண்ணன் மாசு. அந்த 100 உயரத்தில் கம்பீரமாக அந்த திமுக கழகத்தினுடைய கொடி. அது மட்டும் இல்ல, மாற்றுத் திறனாளிகளுக்கு அவர் செய்த அந்த சேவைக்காக குடியரசுத் தலைவர் விருதை பெற்ற ஒரு விருது பெற்ற ஒரு மாற்றுத் திறனாளிகளுடைய பாதுகாவலர். அவர் மேயராக இருந்த பொழுது மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுடைய அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ண அந்த காரியங்களை மிக சிறப்பாக செய்ததால் அன்றைய பிரதமராக இருந்தவர் அவருக்கு மாநகராட்சி பள்ளிகளின் மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கான பிரதம விருதையும் பெற்றவர் எனது அருமை அண்ணன். வெள்ளத்தாலும் புயலாலும் இந்த சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் 115 முகாம்களை 155 முகாம்களை நிறுவி 65,000 மக்களை காப்பாற்றி லிம்கா சாதனை விருதையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் என்னுடைய அருமை அண்ணன் மாசு. இத்தனை சாதனைகளை படைத்த ஒரு அருமை அண்ணன். இந்த சைதாப்பேட்டை தொகுதி உண்மையிலே கொடுத்து வைத்த தொகுதி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் பெற்றிருக்கிறீர்கள். நாளை என் கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக சட்டமன்றத்திற்குள் நுழையும் பொழுது எனது அருமை அண்ணன் அதே சட்டமன்றத்திற்குள் ஒரு மாபெரும் பதவியோடு அந்த சட்டமன்றத்திற்குள் உள்ளே செல்வார் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அண்ணனுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு இந்த நாட்டை 10 காலம் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி என்ற முதலமைச்சர் யாராருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவருடைய துரோக பட்டியலை வாசிக்கிறோம்னா ரவு பகலாகி ராமனை கதையாகி போயிடும். 50 பேத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, எதிரிகளுக்கு துரோகம் பண்ணல, கூட இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கார். அதுல முதலில் அவர் யாருக்கு துரோகம் செய்தார் என்றால், அவருடைய கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு மெரினா கடற்கரையில பூட்டிய கல்லறைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் முதல் துரோகத்தை செய்தார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி? அம்மாவின் அரசு, அம்மாவின் அரசு, நம்மாவின் அரசு, நம்மாவின் அரசுன்னு ஒரு சின்ன போட்டோவை பக்கத்தில் மாட்டி மாலையை போட்டு தொங்க விட்டு, அந்த அம்மாவுடைய போட்டோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அந்த அம்மாவோட பிறந்த வீடும் பூட்டி கிடக்குது, அந்த அம்மா செத்து புதைச்சு கிடக்கக்கூடிய அந்த நினைவு இல்லத்தையும் பூட்டி வைத்து, உலக தலைவர்களிலேயே ஒரு கல்லறை பூட்டப்பட்ட தலைவர் வேற யாரும் இல்லை, ஜெயலலிதாவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. கல்லறை சுடுகாட்ட போய் பூட்டுவானா யாராவது? அப்ப எவ்வளவு பெரிய துரோகம்.
அதுக்கு அடுத்த துரோகம் சின்னம்மா. நாலரை ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனையை பெங்களூரில் நிகழ்த்தி விட்டு இன்னைக்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். என்னமோ பெரிய வேலை செஞ்ச மாதிரி நான் அரசியல் இருந்து ஓய்வு எடுத்துக்கோ. என்ன வேலை செஞ்ச ஓய்வு எடுக்கிற அந்த அம்மாவுக்கும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியது அந்த அம்மா தான். அவர் எப்படி ஆனாருங்கிறத தமிழ்நாடே காரி துப்பிக்கிட்டு இருக்கு. சசிகலா அம்மையார் சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன், அந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம். என்னமோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டிய யாரோ பிடிச்சு பின்னால இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடா பாம்பா அப்படின்னு பார்த்தா ஐயா வந்துகிட்டு இருக்காங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி. நாலு காலு நாலு சேரோட பன்னெண்டு காலை தவ்வி சசிகலாவின் கால்களை கவ்வி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன், என் கழக தலைவர் தளபதியோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனிதன் எடப்பாடி பழனிசாமி. எழுத்து நிக்கணும்னா அதுக்கு சமமான ஒரு ஆளா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள். அந்த முதலமைச்சர் ஆக்கின காட்சியை நம்ம எல்லாம் டிவியில பார்த்தோம். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்லுவேன் அதை. நான் காலில் விழுந்தோன்னா அந்த அம்மா கையை பிடிச்சா அப்படி தூக்கி விடுறாங்க. ஐயா ஆனந்த கண்ணீரா இல்ல நீலி கண்ணீரா? உடனே அந்த அம்மா பாசமுள்ள தொண்டன், விசுவாசமான என் சகோதரன், என் சகோதரன் பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆக்குகிறேன். அந்த அம்மாவை இன்னைக்கு நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னா அந்த அம்மாவுக்கு துரோகம். அதுக்கு அடுத்த துரோகம் யாருக்கு தெரியுமா? அவருடைய கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு துரோகம். பாரதிய ஜனதாங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நிலைமையில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாரத பிரதமராக இருக்கக்கூடிய அருமை ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருக்குறள் இல்லாட்டி ஐயா அப்புறம் போடுங்க ஐயா, முக்கியமாக ஜனங்களை சந்திக்கிறப்ப இப்போ வந்து சால்வை அப்புறம் பார்த்துக்கலாம். முடிஞ்சோன்ன போடலாம்னே யாராருக்கெல்லாம் துரோகம்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. யாரு? காவி கோஷ்டிலாம் இந்த அப்படிய. அவர் இங்க வந்தா பெரும்பாலும் ஏதாவது ஒரு திருக்குறள் இல்லாட்டி ஒரு தமிழ் பாட்டை ஹிந்தியில எழுதி கொடுத்துடுறாங்க, அதை கஷ்டப்பட்டு வாசிடுறாரு. யாரு? ஐயா பிரதமர். கோயம்புத்தூர்ல என்ன வாசித்தாரு தெரியுங்களா? திருக்குறள் எழுதி கொடுத்துட்டாங்க. அதை உட்காந்து அவர் ஹிந்தியில எழுதி தமிழ்ல வாசிக்க ட்ரைனிங் கொடுத்து எப்படி வாசித்தாரு பாத்தீங்களா? கோயம்புத்தூர்ல எழுதாண்ட வாழ்வார் வாசவார் தொழுதண்ட பெஞ்சல்வார் எடப்பாடி பேசல. இதுக்கு பேசாம இந்தியிலே சொல்லிருக்கலாம் நீ திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். விவசாயம் என்பது மிகப்பெரிய தொழில். அந்த தொழிலை செய்பவர்களை எல்லோரும் பணிந்து வணங்கி அவர்களை போற்ற வேண்டும். இதுதான் அந்த திருக்குறளுக்கு பொருள். இந்த திருக்குறளை சொல்லிட்டு என்ன வேலை இங்க நடந்துகிட்டு இருக்கு? டெல்லியில் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக போராடி கொண்டு 100 விவசாயிகள் செத்து போனதற்கு காரணமான நரேந்திர மோடி எழுதுகின்ற யாரை ஏமாத்துற நாடகம்.
அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எப்படி? குடியுரிமை திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வரும் பொழுது அதை ஆதரித்து வாக்களித்தவர்கள் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசன். இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் மிகப்பெரிய துரோகம் அது. அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களிச்சுட்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில பட்ட பெருச கொட்டை எழுத்துல எழுதி போட்டிருக்காங்க, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்போம். வெக்கமா இல்ல? இதை விட ஒரு கேவலமான தேர்தல் அறிக்கை வேற எந்த கட்சியாவது கொடுக்க முடியுமாயா? அதுக்கப்புறம் என்னன்னா, வேளாண் சட்டங்களை தொடர்ந்து எதிர்ப்போம். எவ்வளவு கேவலமான ஒரு தேர்தல் அறிக்கை! எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை? பிஜேபிக்கு துரோகம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதை விட துரோகம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மேடை பேச்சு கேட்டிருப்பீங்க எல்லாரும். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது காலில் விழுகிறத டயர் நக்கிறது. நம்ம சொல்லப்பா, திமுக காரங்க கூட இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கல. சொன்னது அன்புமணி ராமதாஸ் அவரு. தெரிஞ்சது காலில் விழுகிறத டயர் நக்கிறது. இன்னைக்கு ஐயாவும் டயரை உருட்டிக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியில. நாங்களும் டயரை உருட்டிக்கிட்டு வர்றோம் பாப்பா. ஏன் 5 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வருது, 4:50 வன்னிய பெருமக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாரு. இது மாதிரி ஒரு கேடுகட்ட அறிவிப்பை எந்த முதலமைச்சராவது செஞ்சதுண்டா? 10 நிமிடம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வாங்கிக்கிட்டு. ஆனா உண்மையிலேயே மருத்துவர் ராமதாஸ் கேட்டது என்னன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி எங்களுடைய வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தாருங்கள்னு கேட்டார். என்னுடைய தலைவரும் தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் என் தலைவர் கொடுத்திருக்கார். ஆனா எடப்பாடி பழனிசாமி நாக்க நீட்டு புளி வேணுமா, நாக்க நீட்டுன்னு புளிய நாக்கில் தடவி விட்டு இதுதான் புளி எடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பாங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம். தேமுதிக பாவம். இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்ப அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த விஜயகாந்த் ஐயாவை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு பேச்சுவார்த்தை அவர் இப்படியே பார்க்கிறாரு. பிரேமா, இவனுங்க எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க? யார் வந்திருக்கிறது? ஓபிஎஸ் இபிஎஸ் இவனுங்க நம்மளை கெடுத்த பயில்களாச்சே. சும்மா இருமாமா, உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக கூட்டி வந்திருக்கான், உன்னையை காமிச்சு தொட்டு புரட்டுறது கூட்டி வந்திருக்கான், 400 கோடி கொடுத்தாச்சு, பேசாம இரு அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோளை எடப்பாடி பழனிசாமி. ஆனா 2016 தன்னை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி அமைத்தவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைகோவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் 2016 தன்னை எதிர்த்து கூட்டணி அமைத்தவர்களை அவர்களையெல்லாம் தன் அணியிலே சேர்த்து இன்று வெற்றி தளபதியாக இருப்பவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இதுக்கு பேரு கூட்டணி வைத்து போட்டியிடுவதா இல்ல இதுவா? பாவம் விஜயகாந்த் நிலைமை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. யாரு? பிரேமலதா பார்த்து பாடிக்கிட்டு இருக்காரு. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. நிலைமை
ஆனால் இன்னைக்கு எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கை? பெண்களுக்கு நகர பேருந்துல இலவச பயணம். ஆஹா, இது மாதிரி ஒரு சொகம். ஆம்பளை எல்லாம் யோசிக்கிறான், நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆம்பளையில் கொடுக்கலாம், ஆனால் எங்கேயாவது டவுன் பஸ்ஸில் ஒரு பொம்பளைய ரவுடித்தனம் பண்ணி எங்கேயாவது பஸ்ஸில் பிரச்சனை வந்திருக்கா? போலீஸ்காரங்க யாராவது எந்த இங்கே இருக்கீங்கள? ஆம்பளைய தான் இம்சையாக இருக்கு. என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? திடீர்னு கடைசி பஸ்ஸு ஒரு ஊருக்கு, ஒவ்வொருத்தராக வந்து இடம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் துண்டை வைக்கிறான், ஒருத்தன் பெட்டியை வைக்கிறான், ஒருத்தன் அதை கொண்டு வந்து வைக்கிறான், இதை கொண்டு வந்து வைக்கிறான். ஒவ்வொருத்தனும் இடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தான், ஒரே ஒரு சீட்டு தான் காலியாக இருந்துச்சு. கையில் ஒன்றுமே இல்லை, வாயில் நல்ல வெத்தலை போட்டு நிறைய எச்சி இருந்துச்சு. புளிச்சுன்னு ஒரு சீட்டு முழுவதும் துப்பி விட்டான். எவனாவது உட்காருவானா? அதில் துப்பி விட்டு அவன் பாட்டுக்கு போய் வெளியே கொப்புளிச்சுட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு ஆனால் பஸ்ஸு ரெடி ஆகிருச்சுனே வந்து பார்த்தா அந்த வெத்தலை வச்சு துப்புன சீட்டு ஃப்ரீயாக இருக்கு. 20 பேர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான். இவனுக்கு ஒரு பழைய பேப்பர் எடுத்து வெத்தலை வச்சு பூரா தொடச்சிட்டு அப்படி கும்புன்னு உட்காந்தாங்க. டே, எவன் துப்புனை வச்சியோ நீங்கள் தொடச்சுவிட்டு உட்காடுறீங்க? துப்புனதே நான் தான் மாப்பிள. எப்படி நம்ம ரிசர்வேஷன் டெக்னிக்கு? வெளியே போய் சொல்லாதரா, ஆளும் முகரையும் இடம் போடுற முகரை எப்பாரு அப்படின்ட்டு இப்படி இடம் போட்டு உட்காருவேன். டிக்கெட் எடுக்கிறதுக்கு கலகம் பண்ணுவேன். தண்ணியை போட்டு ஒருத்தர் முன் சீட்டில் உட்காந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். வண்டி இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புது, செங்கல்பட்டுக்கிட்ட எழுந்திரிச்சேன் முன்னால் சீட்டில் ஒருத்தேன், பின்னால் இருக்கேன். வேண்டாம், ஊற்றிட்டு வந்து பஸ்ஸில் எடுக்கலை, பேசாமல் உட்காந்துட்டேன். திருப்பி செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம் என்ட்ரன்ஸ் வருது, எழுந்திரிச்சேன். விழுப்புரம் தாண்டி போயிருச்சு, விழுந்தூர் பேட்டை முன்னால இருக்கவன், முன்னால இருக்கவனை கூப்பிட்டு கைய விட்டு எடுத்துடுற, கொஞ்சோண்டு மூஞ்சியில படும், நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டாவது வருவேன். நீ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சாங்கிறத நான் என்ன திண்டுக்கல் வர வரைக்கும் இப்படியே தூங்காமல் முடிச்சுட்டு வர்றதாடா. இந்த பின்னால் உட்காந்துருக்க பயணி வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். பயந்து 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 யாரை பார்த்தாலும் பயந்து பயந்து இப்படி ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் நான். அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நல்ல வெளியே வருது. ஒருத்தன் உளர்றான்னா அதுக்கு 4 காரணம் இருக்கும், முக்கியமான காரணம். இயல்பான பேச்சிலிருந்து உளறான்னு வச்சுக்கோங்க, போட என்னம்மா, டே நான் பெரிய பாடா தெரியும் போட அப்படிங்க அப்படிமா. இது யாருன்னா தண்ணி போட்டிருக்கேன் உளருவான். இன்னொரு குரூப் யார் உளருவான்னா கிரிக்கன் உளறிட்டு போவான் ரோட்டில், அவன் கிரிக்கன். மூணாவது ஒருத்தன் உளருவான் யார் தெரியுமா? தூக்கத்தில் உளருவாங்க சில பேர், தூக்கத்திலே பேசிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. சைவி துரைசாமி அப்படித்தான் பேசிட்டு இருக்க போறாரு. அதுக்கு நிப்பாட்டு நாங்க நம்மளை தூக்கத்தில் பயத்தில் உளர்ற ஒரு குரூப். 4வது ஒரு குரூப் இருக்கும், சாக போற நேரத்தில் கோமா ஸ்டேஜில் உளருவாங்க பார்த்துருக்கீங்களா. அந்த உளறல் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. அந்த உளறலினுடைய உச்ச கட்டம் எது தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தில் மேடையில், அனைத்திந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அப்படின்ட்டார். எடப்பாடி பழனிசாமியவே தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்ல வைத்தார் என்றால் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் தலைவன், ஒரு தலைவர் அப்படிதான் இருக்கணும்.